ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழன் கெத்து. இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். அப்படின்றது மாதிரி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க, மற்றும் பகலோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போனா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா FFBC அதாவது ஃப்ரீ ஃபயர் பங்களாதேஷ் சாம்பியன்ஷிப்போட லைவ் டே 4 இன்றைக்கி நடந்தது எல்லாத்தையும் தெரியும் நினைக்கிறேன். அந்த லைவ் வாட்சிங் ரிவார்டோட ரெடிங் கோடை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 12 மணி வரை மட்டும்தான் அந்த கோடு அவைலபிளாக இருக்கும். அதுக்கு மேலே, அதாவது நாளைக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா தயவுசெய்து வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா நிறைய பேர் ஃபேக்குன்னு சொல்கிறீங்க. நாளைக்கு போட்டு பார்த்துட்டு கோடு வந்து இன்றைக்கி 8:00 வரை மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ வந்து கரெக்டாக டக்குன்னு போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, கோடு என்னன்றதை பார்க்கலாம். எப்படி போடணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்போஸ் வீடியோ பார்க்க முடியாத சுச்சுவேஷன், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் இது மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். பார்த்தீங்கன்னா ரெடிங் கோடு கூட டெலிகிராமில் தான் ஃபஸ்ட் அப்டேட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இங்கே வீடியோவே போட ஆரம்பித்தேன். நான் என்னால் முடிஞ்சளவுக்கு நம்ம ஸ்பீடாக தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அப்லோட் வரதுக்கு 1.5 மணி நேரம் ஆக மாட்டேது. அந்தளவுக்கு நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, எனக்கு ஒன்றும் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோவும் கொடுத்துறேன் எப்படி ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, ப்ளே ஸ்டோருக்கு போகிறீங்க, டெலிகிராம் அப்போ இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஓகேங்களா, ஓப்பன் பண்ணவனே உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். என்டர் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சர்ச் பார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணி நம்ம சேனலோட நேமை ஸ்பெல்லிங் மாறாமல், அதாவது நம்ம சேனலோட ஸ்பெல்லிங் நிறைய பேருக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும், அதை கரெக்டாக பார்த்து சர்ச் பண்ணிங்கன்னா வரும். நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, சரி வாங்க இப்போ போய்ட்டு இந்த கோடை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் க்ரோம் ப்ரௌசரோ இல்லை ஏதோ ஒரு ப்ரௌசர் போய்க்கோங்க. போயிட்டு ஃப்ரீ ஃபயர் ரிடெம்ப்ஷன் சைட், ஃப்ரீ ஃபயர் ரிடெம்ப்ஷன் சைட்னு போட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் வரும். வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ரெடீம் கோடும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகேங்களா, போனே உங்களுக்கு இப்படி தான் வரும், ரிவார்ட்ஸ் ரிடெம்ப்ஷன் சைட், ப்ளீஸ் லாகின்னு சொல்லும். நீங்கள் அதாவது உங்களுடைய ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணணும். இந்த இடத்து உங்களது ஃபேஸ்புக் கொண்டு இருந்தால் ஃபேஸ்புக் கிளிக் பண்ணிக்கோங்க, கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் கூகுள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அப்படின்றதால ஃபேஸ்புக் கிளிக் பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிக்கும் க்ரோமாக இருக்கிறதால, இல்லைனா உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும், நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த இடத்துல உங்களோட நேம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, வந்துருச்சு அப்படின்னா வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கோடு என்டர் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நம்ம கோடை என்டர் பண்ண போகிறோம். எப்பயுமே வந்து இது வந்து காமன் தான், FFBC முக்கியம் ஆகா தப்பா பண்ணிட்டேன்னா. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். ஓகேங்களா, கேபிட்டல் லெட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். கோடு என்னையாது, ஓகே, FFBC JVGW தான் நினைக்கிறேன், JVGW J6VP J6VP ஒருத்தையும் ஸ்பெல் பண்ணிக்கிறேன். FFBC ஜே எல்லாமே கேபிடல் லெட்டர்ஸ், JVGW சொல்லுவாங்களா, அது J6VP தான் கோடு, கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஆகா இன்வால்டு கோடுன்னு வருது, இந்த மாதிரி லைவில் வருது, கரெக்டாக ஒரு டைம் கோடை வெரிஃபை பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாரி சாரி, ஏமாதிரி தான் தப்பு, தப்பாக எடுத்துக்காதீங்கயா. கோடு தப்பாக போய் என்டர் பண்ணிட்டேன், கரெக்டாக என்டர் பண்ணிட்டேன், கங்க்ராச்சுலேஷன் வந்துடுச்சு எனக்கு. 5K அதாவது 5Kவா, 5000 பேர் பார்த்ததுக்கான ரிவார்டு எனக்கு கிடச்சிருக்கு. ஓகே, முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் ப்ரோ. அதாவது அந்த பங்களாதேஷ் ஆஃபீஷியலில் மட்டும் 5000 பேர், 10,000 பேர், 20,000 பேருக்கு வந்து லைவ் வாட்சிங் ரிவார்டு வச்சுருக்காங்க. பட் நம்ம இந்தியா ஈஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 75,000, 150K, 300K அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதுக்கு என்ன ரீசன் முக்கியமாக அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகேங்களா, பங்களாதேஷ் சார் அவங்களுடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர்ஸ் வெறும் 2 lakh people தான். ஓகேங்களா, தட் மீன்ஸ் 200K 240K நினைக்கிறாமா, 240K சப்ஸ்கிரைபர் தான். பட் நம்ம யூடியூப் சேனல் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன பண்ணணும்னா சும்மா போட்டு சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். அவங்க என்ன நினச்சிங்கன்னா இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அப்படின்னா இவ்வளோ ஃபாலோவர்ஸ் நமக்கு இருக்காங்க, இவ்வளோ இது பார்க்கணும் அப்படின்ற அவங்க ஒரு டார்கெட்டில் தான் அவங்க வச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஏன்னா ஃப்ரீ ஃபயர் ஈஸ்போர்ட்ஸ் இந்தியா மில்லியன் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க. அந்த சப்ஸ்கிரைபர்ஸை வச்சு தான் இவங்க அந்த வாட்ச் லைவ் வாட்சிங் அப்படின்ற ஒரு மைல் ஸ்டோனர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே 5000, 10,000, 20,000 அப்படி தான் வச்சிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன, இவங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் இதை வந்து இதே அவங்களால எடுக்க முடியுது, 20,000ன்றது நமக்கு ஜிஜிபி. பட் ஓகேங்களா, நமக்கு மினிமமாக இருக்கும், அவங்களுக்கு அதே மேக்ஸிமம் வச்சுருக்காங்க. பட் இவங்களோட சர்வருக்கு இந்த 5000 தான் எடுக்க முடிஞ்சுது, 10,000 கூட எடுக்க முடியலன்னு வருத்தமாக தான் இருக்குது. ஓகே, அதான் அவங்க எல்லாத்தையும் எதம் இந்த மாதிரி
ஏன் அவங்க முக்கியமாக இன்னொரு விஷயத்தை 5,000, 10,000, 20,000 குறைச்சாங்க அப்படின்னாக்கா இந்தியா மாதிரி எல்லாரும் போய் பார்க்க மாட்டாங்க லைவ். ஓகேங்களா, நம்மளும் வந்து இந்தியா லைவ் போடுறாங்க பார்த்தீங்களா எஃப்எஃப்ஐசி, அந்த லைவை நம்மளும் பார்க்காம இருந்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி அங்கேயும் மாறத்துக்கான வாய்ப்புகள் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, ரொம்ப அதிகமாகவே சான்சஸ் இருக்குது. 99.9% ரொம்ப ரொம்ப அதிகமாக சான்சஸ் இருக்குது. இங்கே எப்படி இந்த 1,000, 2,000 அப்படின்ற மாதிரி ஹிந்தியில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா இதனால வாயில் கை வச்சு வாயை புழக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கும் இந்த 5,000, 10,000, 20,000 வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதுக்கு மேலே நான் சொல்கிறத சொல்லிடுறேன் ஓகேங்களா, இதுக்கு மேலே உங்களோட விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ இஸ் ஓவர். எல்லாத்தையும் குட் நைட் குட் நைட் குட் நைட். ஏதாச்சும் டவுட் தான் மறக்காமல் டெலிகிராமில் கேளுங்க, கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுறேன். பபாய் பை, சிஏ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் வீடியோ கைஸ். மூச்சு விடாமல் பேச நான் வந்து செத்துருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாளைக்கு வீடியோ போட நான் இருக்க மாட்டேன். கோட் இருந்தால் கன்ஃபார்ம் வீடியோ வரும் கரெக்டாக 9 மணிக்கு மேலே. ஓகேங்களா, ஓகே பாய்.